மூன்று நிலைகளாக இந்த மனம் வந்து நம்மை நம்மையும் பிரபஞ்சத்தையும் ஒரு சேர செலுத்தி சென்று கொண்டுகிட்டு இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனத்தில் நம்மளும் ஒரு ஆப்ஜெக்ட், பிரபஞ்சமே ஆப்ஜெக்ட். பிரபஞ்சம் என்ன? காஸ்மாஸ். ஒரு படம் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா ஸ்லைடில், அது பெரிய வட்டம் போட்டிருந்தேன். அதில் மூன்று தனித்தனி சின்ன சின்ன வட்டம் போட்டிருந்தேன். ஒன்றுத்தில் ஆழ்ந்த உறக்க நிலை, ஒன்றுத்தில் கனவு நிலை, ஒன்றுத்தில் நனவு நிலை. மொத்தமாக இந்த மூன்று தனித்தனி சிறு வட்டங்கள் பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்குது, அது நான்காவது நிலை. இது வந்து மனிதன் மாத்திரம் உணர முடியும். அந்த நிலைக்குள்ள மீதி பிரபஞ்சமும் இருக்குது. பிரபஞ்சம்னா என்ன? மீதி உயிர்கள்லாம் கூட இருக்குது. ஒரு ஐந்தறிவு பசுவினால் உணர முடியாது, ஒரு வேற்று கிரக வாசியினால் கூட உணர முடியாது. ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க, வேற வேற கிரகங்கள்ல இருக்காங்க. இங்கே எங்கள் பூமி இருக்க மாதிரி அங்கே இருக்குது. அங்கே மாத்திரம் என்ன, இது இல்லாமல் இருக்குமா? டிஎன்ஏ இல்லாமல் இருக்குமா? பஞ்சபூதங்கள் இல்லாமல் இருக்குமா? ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு மண்டலம் இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடே மண்டலம், நம்ம அட்மாஸ்பியர் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த அட்மாஸ்பியரை கீழ்ச்சிக்கிட்டு தானே போகுது. பூமிக்கு மேலே ஒரு உயிர்க்கோள மண்டலம் இருக்குது, வான்வெளி மண்டலம், காற்று மண்டலம். காற்று மண்டலம் அவ்வளோ தூரம் தான் இருக்குது, அதுக்கு மேலே கிராவிட்டி கிடையாது, ஃபோர்ஸஸ் கிடையாது, ஸ்டில்னஸ் தான், எல்லாம் அப்படியே ஹேங்கிங் லூஸ்லி. ஆனால் ப்ரீ டிட்டர்மின்ட் ஆர்பிட்ஸ் எல்லாத்துக்கும், எப்போவோ செலுத்தப்பட்ட விசை அந்த விசையில சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஸோ சுழல்விப்பவன்ற ஒரு சக்தி இருந்துகிட்டு இருக்கு, பிரம்மாண்டமான சக்தி. நம் கண்களுக்கு, ஸ்தூல கண்களுக்கு, இந்த கண்களுக்கு தெரியாத இந்த காற்றில் இருக்கும் பார்ட்டிகல்ஸ், அணுக்கள், கிராவிட்டி ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ஒரு சக்தியாகவே இருக்கு. நம்ம மெய்ஞானம் என்ன சொல்லுது? தூக்கமே ஒரு சக்தி. ஒட்டுமொத்தமா நனவு நிலை முடிஞ்ச பிறகு அப்படியே சாய்க்குது, உழறோம் இல்லை, புதையல் உழறோம் இல்லை. அந்த ஆளுனுடைய உயிர்ப்பே தெரியல, உடம்பு பிரஜை இல்லை, குடும்பம் கிடையாது, ஆண் ஆண் கிடையாது, பெண் கிடையாது. பகல்ல தூங்கினாலும் சரி, ராத்திரி தூங்கினாலும் சரி, ஸோ ஒரு மயக்க நிலைன்னு ஒன்று இருக்குல்ல தூக்கம் மாதிரி. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் அவன் தூக்கத்தில் கோடீஸ்வரனும் இல்லை, அவன் ஏழையும் இல்லை, நல்லவன் நல்லவன் இல்லை, கெட்டவன் கெட்டவன் இல்லை. ஸோ தூக்க நிலை, உடம்பு உயிரோடு இருக்கும் பொழுதே மயக்க நிலைகள், ஆக்சிடென்ட் ஏதான ஆகி கோமா நிலைகள், ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரி இல்லை, டெம்பரரி அனஸ்தீஷியா கொடுத்து மூளை செயல்படாமல் மனம் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கும் நிலை, மரணமே ஸ்தூல பாடிக்கு மரணம். அப்புறம் இன்னொன்று நம்ம பண்ணுறது சமாதி, சுரூப சமாதி, சகஜ சமாதி. இப்போ வந்து அதனுடைய நம்ம இந்த ஸ்லைடு பார்த்துட்டு இருந்தது அதுதான். ஸோ இப்படி வந்து ஒட்டு மொத்தமாக இந்த பிரபஞ்சமே இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அதுவும் ஆட்படுது. எது? தூக்கம் மாதிரி நிலைக்கு, மயக்கம் மாதிரி நிலைக்கு. ஒவ்வொரு உயிரும் சரி, ஜடப்பொருளும் சரி, இதே மாதிரி தான். நம்ம எப்படி வந்து செல்லால் கட்டப்பட்டிருக்கோமோ, ஜடப்பொருட்கள் அணுக்களாலையும் சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸாலையும் அதுதான கட்டமைப்பு. ஸ்பேஸ் பூரா ஆட்டம்ஸும் சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸும் எல்லாமே இருக்கு. வாட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல், கேசஸ் எல்லாம் டைனியஸ்டில் பார்த்தீங்கன்னா அணோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு ஒரு உபநிடதம் சொல்லுது. அணுவுக்கும் நுட்பமானவன், பெரிய மலைகளுக்கும் பெரிதானவன் அப்படின்னு எல்லாம் விதவிதமாக வர்ணிக்குது. எதை வர்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வர்ணிக்குது, ஆழ்ந்த உறக்க பொருளை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இதனுடைய அடிப்படை. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படி உள்ளே போறீங்கனாலே யார் போகிறது, யார் வந்து தன்னுடைய அந்த ஃபிசிக்கல் அப்பாரட்டஸ் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இதனால் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் வந்து தியானம் பண்ண போகிறேன், தியானம் பண்ணுபவன் அவன் என்ன செய்கைக்கு ஆட்படுறான் மனத்தில் அப்படின்னு தெரியாது, புரியுதுங்களா? தியானவன் செய்பவனை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கலையே. தியானம் செய்பவன் தியானமாக எதை செய்து கொண்டிருக்கின்றான், அதெல்லாம் கான்செப்ட்ஸாக தானே இருக்கும். கண்களை மூடி நின்றா கூட கான்செப்ட் தானே உங்களை கண்ணை மூட வச்சுருக்கு, ஒரு கருத்து தானே. சரி, கண்ணை முடிக்கோ, உள்ள பாரு, உன் மனத்தை ஒரு மந்திரமாக நிரப்பிக்கோ, இல்லாட்டி ஒரு ஒளியை பாரு, இல்லாட்டி உன்னுடைய உடம்புலேயே பலவித சக்கரங்களை எல்லாம் நீயே நிர்மாணிச்சுதோ, யார் பண்ணுறது? கருத்துக்களை சம்மந்துக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. இந்த கருத்துக்கள் கூட அற்று இந்த உலகத்தில், இது ஆன்மீகம்னு சொல்லப்படுது நனவு நிலையில், இது கூட அற்று ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன தன்மை? அது எளிமையோ எளிமையா இருக்கே. ஒரு நினைப்பை நினைப்பவனா நம்ம மாறாமல் டிட்டாச் பண்ண தெரிஞ்சா நினைப்பை விழுந்துடுது, கரெக்டா? ரெண்டு குழந்தைங்க ஒரு கிளாஸ் ரூமில் யாரும் பேசாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடரை, கிளாஸ் லீடர் மாதிரி ஒரு மானிட்டரை ஒருத்தர் ஒரு அப்பாயின்மெண்ட் போனால், அவர் பார்த்துக்கிட்டே, அவர் பார்வைக்கு யாரும் பேசலை, பேச்சுன்றது வெளியில் எழுப்பி பேசணும். அதே போல் உள்ள எல்லா நினைப்புகளும் வந்து பார்வையாளன்
நினைப்பவன் யாருன்னு தெரியாத, விஞ்ஞானம் கொடுக்கப்படாததுனால் எல்லாரும் யோசனை மயமா இருக்கும், என்னென்னத்தையும் நம்மள நம்மளே பண்ணிக்கிட்டே உருட்டிக்கிட்டே இருக்கும். இதை வந்து அவங்க எளிதாக சொல்லிட்டாங்க. யாரு, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சித்தர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உள்கடை அது முக்கியமான ஒரு பிரதேசமே அல்ல. அப்புறம் ரொம்ப எளிமை, கடந்த பிறகு என்ன இருக்குன்றதை ஆழ்ந்தவர்க்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதை இங்கே கொண்டு வா, விழிப்பு நிலையில ஆழ்ந்தவர்க்கம் போல நிலையை கொண்டு வா. ஆழ்ந்தவர்க்கத்தில் என்ன இருக்கும், மௌனமா இருக்கும், யோசிக்கல. அங்கே உடம்பு இயங்குது, இங்கேயும் உடம்பு இயங்க போகுது. இப்படி இயங்கலாமே, மனத்தை கடந்து இயங்கலாமே, மனத்தை கடந்து இருக்கலாமே, வெறும் இருப்பாக. அதே மாதிரி ஸ்டில்னஸாகவே இருக்கலாமே, அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து டெக்னிக்காகவே மாத்திருக்காங்க.